வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஐவறிக்கை 2023 ஜூன் 10 சனிக்கிழமை அதிகாலை வானிலை ஐவறிக்கை இலங்கைக்கானது. தென்மேற்கு பருவமழை இலங்கையில் கூட கேரளாவை விட சற்று தீவிரம் இருக்கு. அதுவும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய, அதாவது கேரளாவில் காற்று மட்டும் இருக்கு, இலங்கையில் கொஞ்சம் மழை இருக்கு. அதாவது சிலாவிலிருந்து காலி வரைக்கும் கோட்டை கொழும்பு இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து உள்ளே ரத்னபுரா கண்டி வரைக்கும், கண்டியெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பில்லை, கண்டிக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடம். இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்தை தாண்டி வெப்பசலனம் அடைக்க வாய்ப்பே இல்லை. காற்று பகுதியாக இருக்கிறது இலங்கை பகுதி, அதுவும் வெப்பத்தை லேசாக மேலெடுத்து உடனே கடலுக்குள் போயிடுது. தென்மேற்குலேருந்து வரக்கூடிய சாரல் காற்று மட்டும்தான் வரக்கூடிய 11, 12, 13 தேதிகளில் அம்பாறை சுற்றுவட்டார பகுதியில் வெப்பசலனம் அடைக்க வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஜூலை 15 பிறகு தான் தீவிரமடையும், ஆகஸ்ட் 20 மேலே தான் நல்ல தீவிரமடையும் சொல்லியிருக்கிறது சரி, கரெக்டாக இருக்கும், பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. காரணம், கடல் வெப்பமடைந்திருக்கிறது, வலுவான நிகழ்வாக உருவாகி காற்றை திசை மாற்றி விடுகிறது. அதுவே பல்வேறு இடையூறுகள் இருக்கிறது. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர்ஜாய் புயல் அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கிறது, அது காற்றை திசை மாற்றி வச்சிருக்கு. வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி இருந்தால் தான் இலங்கை வழியாக காற்றே போகும். இலங்கை மீது தென்மேற்கு பருவக்காற்றுப்படும், இலங்கையில் தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்து போகும், தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவை உண்டு பண்ணும். ஆக அந்த அமைப்புக்கு பெப்பர்ஜாய் புயல் செயலிழந்த பிறகுதான் தீவிரமடையும். அதற்கு அப்புறமும் கொட்டி தீர்த்து விடாது இலங்கைக்கு மழை. தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடம் கொழும்பு சுற்றுவட்டார பகுதி, இந்த இடத்துல மட்டும் சாரல் மழை இருந்துட்டு இருக்கும், லேசான மிதமான மழை இருக்கும். பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மாலை இரவு வெப்பசலன இடிமழை கிடைக்கும். அதுவும் இலங்கையோட உள்பகுதியிலையும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் தெரியுது. உடனடியாக கிடைக்க வாய்ப்பில்லை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு. திரிகோணமலைக்கு தெற்கே, அனுராதபுரத்திற்கு தெற்கே, புத்தளத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய உள்பகுதி, கடலோரம் தென்மேற்கு பருவமழை கொழும்பு சுற்றுவட்டார பகுதி இருக்கும், உள்பகுதியில் தென்மேற்கு பருவமழை சாரல துளியாக சுருளாக போகும். வரக்கூடிய காற்று வலுவான நீராவி காற்றாக இருக்காது என்பதனால் காற்று திசை மாறும் இடத்தில் இருக்கக்கூடிய உயரிடத்தில் கடல் தொடாத காற்றாக வருகின்ற காரணத்தினால இந்த ஜூலை 15 வரைக்கும் மழைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை வெப்பசல மழை உள்ளே ஒரு சில இடங்களில் இருக்கும். பெரிய அளவில் எதுவும் பாதிப்பை ஏற்படுத்த மழையெல்லாம் இப்போ கிடையாது. தென்மேற்கு பருவமழை வலுனாலே அது ஆகஸ்ட் 20 மேலே தான், ஜூலை 15 மேலே கொஞ்சம் வலு பெறும், ஜூலை 15 வரைக்கும் கொஞ்சம் தாளம் போடும். ஆனால் இருக்கும் மழை, லேசாக இருக்கும், எதை நிரப்பாது, நிரப்புறதெல்லாம் ஆகஸ்ட் தான். இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி தொடர்ந்து வலுவான காற்று இருக்கும், மன்னார் வளைகுடா கண்டிப்பாக காற்று இருக்கும். இந்த மன்னார் வளைகுடா வழியாக காற்று தான் இலங்கையோட மேற்கு பகுதி கடலோரம் வழியாக, யாழ்ப்பாணம் வழியாக வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு போகிறது. வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும். இந்த காற்று வழித்தடம் எல்லாமே மாறாது. மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையாக மெல்ல அதிகரித்து ஜூலை 15 மேல் கொஞ்சம் கூடி ஆகஸ்ட் 15 மேலே நல்லாவே ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இப்பொழுது மழை இல்லையே என்ற ஏக்கமோ மன கஷ்டமோ வேண்டாம், நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி.